வாழ்க வளமுடன் பழைய வகுப்பு சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏழே நாள் அஞ்சே நாள் ஒரே வாரம் பத்து நாளுக்குள்ளே தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா அந்த சூஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கங்க நண்பர்களே. இந்த சூஸை குடித்தாலே போதும் நண்பர்களே, தொப்பையை வெகு சீக்கிரமாக வந்து மெழுகு போல் உரிக்கிறலாம், கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றலாம், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற அனைத்து நச்சுக்களும் கிருமிகளும் வெளியேற்றலாம், மலம் வெளியே அவ்வளவுமே வெளியேற்றலாம் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூஸ் தான். இந்த சூஸை எப்படி ரெடி பண்ணணும், இதற்கு தேவையான இலை என்ன இலை அப்படின்றத நம்ம வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து முருங்கை இலை தாங்க. முருங்கை மரம், முருங்கை பூ, முருங்கை பட்டை, முருங்கை பிசின், முருங்கைக்காய், முருங்கை விதை எல்லாமே மருத்துவ குணம்தான். இது எல்லாமே வந்து ஆண்களுக்காகவே படைக்கப்பட்டது. ஏழே நாளையில் நீங்கள் வந்து தொப்பையை குறைக்கணும், வயிற்றுக்கில் இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை வந்து மலங்கழிக்கையில் வெளியேற்றணும், மலங்கழிக்கிற பிரச்சனையிலிருந்து அனைத்து விதமான நச்சுக்களையும் வயிற்றுக்கில் இருக்கிறத ஏதாவது ஒரு எலும்போ பேப்பரோ ரப்பரோ ஏதோ வயிற்றுக்குள்ளே தொங்கிருச்சு, நம்மளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வயிற்றாலையாக போய்கிட்டு இருக்கும், வயிறிலிருந்து வெளியேற மலம் வந்து துர்நாற்றம் பயங்கரமாக இருக்கும், வயிறு வலிக்கும், எதை சாப்பிட்டாலும் செமிக்காது, பல பிரச்சனைகளை வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு நம்ம வீட்டிலேயே நம்ம கிராமங்கள்லேயே தெருவு தெருவாக இருக்கக்கூடிய மரம் தான் முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் இலையை வந்து பிடுங்கி, எந்த முருங்கை மரத்து இலையாக இருக்கட்டும், ஒரு கைப்பிடி பிடுங்கி உருவி மிக்சி ஸ்டாரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி சூஸாக ரெடி பண்ணிடணும் தான். சூஸாக ரெடி பண்ணிக்கிட்டு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டு காலையில் வெறு வயிற்றில் குடிங்க. ஒரு மணி நேரம் கழித்து அப்படியே வந்து மலம் வெளியே வரும், இருக்கிற அனைத்து நச்சுக்களும் அப்படியே வந்து வெளியேறும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடையில் எங்கேயும் நம்ம வந்து வேலை செய்ய போகக்கூடாது, அன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் அதை பண்ணணும், வெளியேறக்கூடாது சரிங்களா. ஏன்டா அடிக்கடி நம்ம வந்து மலம் கழிக்கிற மரம் அந்த வேலை வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. அப்போ இதை நம்ம வீட்டில் இருக்கையில் தான் இந்த மருத்துவத்தை நம்ம செஞ்சு சாப்பிடணும். இந்த இலையை உருவி ஒரு கைப்பிடி மிக்சி ஸ்டாரில் போட்டு நல்லா சூஸ் போல் அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு வேறு எதையுமே செய்யக்கூடாது. அரை எலுமிச்சம்பழம் டம்ளரில் ஊற்றி அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டு அதை நம்ம வந்து காலையில் வெறு வயிற்றில் தான் குடிக்கணும். வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிடக்கூடாது, காஃபி டீ தண்ணி எதையுமே சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் ஏழு நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே போதுமுங்க, நமக்கு தொப்பை சரக்க குறையுமுங்க, வயிற்றுக்குள்ள இருக்கிற கழிவு எல்லாமே வெளியேறிடுங்க, நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் இருக்குங்க நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்துங்க, தொப்பையை குறைக்கிறதுக்கு மெழுகு போல் உரியிருங்க, அப்படிப்பட்ட உடம்பை அப்படியே வந்து சரக்குன்னு குறைக்கணுங்க. தொடை சைடில் இருக்கிற கொழுப்பாக இருக்கட்டும், இடுப்பு சைடில் இருக்கிற கொழுப்பாக இருக்கட்டும், எந்த கொழுப்பாக இருக்கட்டும், நம்முடைய இதயம் நல்ல படபடன் நல்ல அற்புதமாக வேலை செய்யுங்க, வயிற்றுக்கில் இருக்கிற அனைத்து நச்சுக்களும் வெளியேறுங்க, சூப்பராக இருக்குங்க, இரும்பு மனிதன் போல் நம்ம வாழலாம் நண்பர்களே. இந்த முருங்கையில் சூஸ் நம்ம வந்து ரெகுலராக காலையில் எடுத்துக்கிட்டே இருந்தோம், இதுதான் நண்பர்களே செய்முறைகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.